ஸோ மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம குரூப் 1 மெயின்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, ஏற்றமிகு 7 திட்டங்கள். ஸோ தமிழ்நாட்டில் தான் இந்த திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மார்ச் 1ஆம் தேதி அப்படின்றது இன்றைக்கி தமிழக முதல்வர் MK Stalinோட பிறந்தநாளை முன்னிட்டு அவர் வந்து 7 திட்டங்கள், ஏற்றமிகு 7 திட்டங்கள் அப்படின்றத தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ அதில் முதல் திட்டம் என்ன அப்படின்னா, காலை உணவு திட்டம். ஸோ முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் நீங்கள் குரூப் 2 மெயின்ஸில் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ அதோடய விரிவாக்கம் மொதல் வந்து மாநகராட்சி அந்த மாநகராட்சி பகுதிகளுக்கு மட்டும் வந்து இருந்துச்சு. இப்போ நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து நமக்கு விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக 433 பள்ளிகளில் 56,098 மாணவர்கள் இதன் மூலமாக பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இரண்டாவது திட்டம் என்ன அப்படின்னா, திருநங்கைகளுக்கான மாத ஓய்வூதிய தொகை, உதவித்தொகை. ஸோ திருநங்கைகளுக்கு மாத ஓய்வூதிய தொகை வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து ஓய்வூதிய தொகை கொடுத்துட்ருந்தாங்க 1000 ரூபாய் அப்படின்றத. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த 1000 ரூபாய் அப்படின்றத வந்து நமக்கு 1500 ரூபாயாக வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திருநங்கைகளுக்கான மாத ஓய்வூதிய உதவித்தொகை வந்து 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவது என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இலவச வீட்டு மனை பட்டா வழங்கும் திட்டம் வந்து 3வது திட்டமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இலவசமாக வீட்டு மனை பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நாலாவதாக வந்து பார்த்தோம்னா, ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம், அதாவது ஜூன் மாதம் கடந்த 2022 ஜூன் மாதத்தில் வந்து பார்த்தோன்னா ஊட்டச்சத்து உறுதி திட்டம் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. 6 மாத குழந்தைகள்லேருந்து 6 வயது குழந்தைகள் இருக்கிற குழந்தைகள், வயது இருக்க குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு அங்கங்கே பக்கத்தில் வந்து கேம்ப் மூலமாக போட்டு அங்கே அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மெடிசன் கொடுக்கறது ப்ளஸ் ஊட்டச்சத்து ரிலேட்டடாக பொருட்கள் கொடுக்கறது, உதவி கொடுக்கறது, அந்த மாதிரி வந்து சேவைகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான், இப்போ ஊட்டச்சத்து குறைபாடுள்ள தாய்மார்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிறப்பு ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்து 5வது என்ன அப்படின்னா, புதிய மருத்துவமனை கட்டிடங்கள், அதாவது தமிழ்நாடு முழுக்க ஒரு 44 இடங்களில் வந்து புதிய மருத்துவமனை கட்டிடங்களுக்காக வந்து பார்த்தோன்னா 1136 கோடி செலவில் வந்து இப்போ கட்டிடங்கள் வந்து அமைக்கிறதுக்கு அமைச்சிட்ருக்காங்க. 6வது என்ன அப்படின்னா, பாதசாலை சாக்கடைகளில் மனிதர்கள் இறங்கி சுத்தம் செய்வதை தவிர்த்திட சென்னை மாநகராட்சி DICCI அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது இப்போ மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றும் முறை இருக்குல்ல, அதை வந்து பார்த்தோன்னா இப்போ கேரளாவில் வந்து பண்டிகூட் அப்படிங்கிற ஒரு ரோபோ வச்சு அதை அகற்றுறதுக்காக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றுவதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே, அதாவது இந்த துப்புரவு தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த மனிதர்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தொழில் முனைவர்களாக நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக DICCI அப்படிங்கிற அமைப்புடன் நம்ம வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்கோம். 7வது என்ன அப்படின்னா, அரசு பணியாணை, அதாவது பல்வேறு TNPSC மூலமாக நடத்தப்படும் பல்வேறு தேர்வுகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அரசு பணியாணை. இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 230 இளைஞர்கள் மற்றும் பெண்கள், அதுபோக கருணையின் அடிப்படையில் ஒரு 50 இளைஞர்களை வந்து இளைஞர்கள் அவங்கள வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசு பணியாணை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மொத்தமாக 7 ஏற்றமிகு 7 தமிழ்நாடு திட்டங்கள் அப்படின்றது மார்ச் 1ஆம் தேதி இன்றைக்கி தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ முதலிருந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 7 திட்டங்கள், ஒரு ரீகால் பார்ப்போம். முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் அப்படின்றத விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. 2வது என்ன அப்படின்னா, திருநங்கைகளுக்கான மாத ஓய்வூதிய உதவித்தொகை வந்து 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. 3வது என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இலவச வீட்டுமனை பட்டா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 4வது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள தாய்மார்களுக்கு சிறந்த ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுக்குறாங்க. 5வது புதிய மருத்துவமனை கட்டிடங்கள் 44 இடங்களில் கொண்டு வர போகிறாங்க. 6வது பாதாள சாக்கடைகளில் மனிதர்கள் இறங்கி சுத்தம் செய்வதை தவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ப்ளஸ் அவங்கள தொழில் முனைவோராக மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் DICCI அப்படிங்கிற அமைப்போடு நம்ம புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். 7வது அரசு பணியான, இதுவரைக்கும் இந்த ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பணியாளர்களுக்கு அரசு பணியானை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஏற்றமிகு 7 திட்டங்கள். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம குரூப் 1 மெயின்ஸில் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து
இது எங்கெங்கெல்லாம் இந்த கொஷின் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, திருநங்கைகளுக்காக இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அப்படின்னு கேட்கும்போது 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் உயர்த்தியிருக்காங்க அப்படின்றது சொல்லலாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்காங்க. ஊட்டச்சத்து குறைபாடு ரிலேட்டடாக வந்து தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா அது சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சிறப்பு திட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு எழுதலாம். அடுத்து வந்து குழந்தைகளுக்கான கல்வி திட்டம் அப்படின்றதில் வந்து முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படின்றதும், அதே மாதிரி இந்த திட்டம் ஊட்டச்சத்து திட்டமும் எழுதலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.